மக்களின் சேனல் கரண் டிவி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்பி உதயசூரியன். இப்போல்லாம் எல்லாருமே வந்து ஃபோனும் கையுமாக இருக்கும். ஆனால் என்ன கொடுமைன்னா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எக்கச்சக்கமாக பல்கி பெருகினதுனால ஃபோனும் கையுமாக இருக்கிற எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஃபோனும் பொய்யுமா இருக்கமோ அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம ஆளாக்கிடுச்சு. வாட்ஸ்அப்பில் தான் எத்தனை வகை வகையான வதந்திகள், திருநள்ளாருக்கு மேலே போகிற சேட்டலைட்டே ஒரு நிமிஷம் செயலிழந்து போகுன்றதில் ஆரம்பித்து, 2000 நோட்டில் சிப்பு வச்சுருக்காங்க, யாராவது பதுக்கி வச்சாங்கன்னா நேராக ரிசர்வ் பேங்க் போயிடும், ஒன்றிய அரசுக்கு போயிடும், அங்கேருந்து உளவுத்துறை வந்து அப்படியே கைப்பற்றிட்டு வாங்க, இப்படின்லாம் கலர் கலராக போய் விட்டது எல்லாமே வந்து இதே வாட்ஸ்அப் மூலமாக தான். ஆனால் இந்த ரெக்கை கட்டி பறந்த இந்த பொய்களை நினைக்கிறப்போ வாட்ஸ்அப்பில் எது உண்மை எது பொய் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துடும். வந்த உடனே ஃபார்வர்ட் பண்ணுறது, 5-5 பேருக்கு பண்ணால் ஒரு 1000 பேருக்கு போய்ட்டு கடைசியில் அது பொய்ன்னு சொல்கிறதே பெரும்பாடாகிடுது. இது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு வச்சுக்கலாம். ஆனால் பொறுப்புள்ள பதவிகள் இருக்கிறவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கும். ஃபோனை திறந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வந்து கொட்டுறது எல்லாமே வதந்திகள் அப்படின்னு ஆகிடுது. யூடியூப்பில் பார்த்தா சற்று முன் வந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியை கிளப்புறாங்க. சம்மந்தப்பட்ட ஒரு பிரபலம், அவருக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு போய் பார்த்தா அவர் வீட்டிலேருந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு. இப்படி அதாவது எது சீரியஸு, எது சிரிப்பு, எது உண்மை, எது பொய் அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு பரபரப்பை கிளப்பிடும், அந்த பரபரப்பை கிளப்பி லைக்ஸாக குவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வழிபோக்குறவங்களோ வரவங்க போகிறவங்களோ இல்லை வாய்க்கு வந்ததை பேசுகிறவங்க வேணால் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் பொறுப்புள்ள அதிகாரிகள், பொறுப்புள்ள பதவியில் இருந்தவங்க பேசுகிறது எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு நம்புறது தான் நம்முடைய பொதுவான நம்பிக்கை. அப்படிப்பட்டவர்கள், அப்படி பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக பேசணும் இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம போட போகிற வீடியோவுடைய கான்செப்ட் இருக்குது. பொறுப்பாக பேச வேண்டியவங்க வாய்க்கு வந்ததை பேசுனதுனால அது இன்றைக்கி அம்பலமாக இருக்குது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் முதன்மையானது. இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வர மாணவர்களால் இந்த சமுதாயம் செழிக்கும், கல்வி தலைக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் பண்ணி உலகத்தில் தலை சிறந்து விளங்குகிறது இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தை பற்றி போகிற போக்கில் ஒரு வாட்ஸ்அப் வதந்தியை கிளப்பியிருக்காரு ஒரு பொறுப்புள்ள டிஜிபி. கேரளாவை சேர்ந்த அந்த டிஜிபி ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அப்போ பேசுகிறப்போ அவர் சொன்னது தான் வைரலாக பரவிச்சு. அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வட்ட வடிவமாக இருக்கிற பில்டிங் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற அந்த பில்டிங்கில் கிழக்கு திசை நோக்கி படித்த மாணவர்கள் எல்லாருமே வந்து மிகச்சிறந்த மாணவர்களாக இருந்தாங்க, நல்ல சிறப்பாக மார்க் எடுத்தாங்க. ஆனால் அந்த கிழக்கு திசை நோக்கி படிக்காமல் மற்ற வெவ்வேறு திசைகளில் இருந்து படித்த மாணவர்கள் எல்லாமே மதிப்பெண் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தாங்க, அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் அவங்க அந்த கிழக்கு திசையில் படித்த அந்த ராசி தான் அப்படின்ற அளவுக்கு அந்த கேரள டிஜிபி ஒரு உரையாற்றி இருக்கார் அப்படின்னு சொன்னதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அதுக்கு பிறகு அந்த கேரள டிஜிபி என்ன சொல்கிறாரு, அதனால் அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கிழக்கு திசை நோக்கி இருந்த கட்டிடத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற திசை நோக்கி இருந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அடுத்த ஒரு பிட்டை ஒன்று போட்டார். இது சமூக வலைதளங்களில் அப்படியே ஒரு ரவுண்டு வந்து வைரலாக பரவி போயிட்டே இருந்தது. இந்த வீடியோ எல்லோரும் பார்த்து, ஆகா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கிழக்கு நோக்கி படித்தவங்க தான் பெரிய ஸ்கோர் எடுத்து பண்ணியிருக்காங்க, பெரிய மாணவர்களாக வந்திருக்காங்க அப்படின்னு எல்லோரும் பெருமை பேசிகிட்டு இருக்காங்க ஒரு தரப்பு. இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோவை கேரளாவில் கொல்லத்தில் இருக்கிற காரம்கோடில் விமலா சென்டர் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் +2 படிக்கிற அருண் அபிராம், உஸ்தான் அகமது, இந்த ரெண்டு மாணவர்கள் பார்க்குறாங்க. என்னடா அது, இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்துலேயும் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கா அப்படின்னு ரொம்ப முதல்ல ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் இருக்கவே இருக்குது கூகுள், கூகுளில் தட்டி தேடி பார்த்தா கிழக்கு திசை நோக்கி இருந்த கட்டணங்களை தவிர மற்ற கட்டணங்களை இடிச்சிட்டாங்களா அப்படின்லாம் தட்டி தேடி பார்க்குறாங்க. கூகுள் உதட்ட பிதிக்கி அப்படின்லாம் எதுவும் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ மாணவர்களுக்கு ஆச்சரியம் போய் குழப்பமும் சந்தேகமும் அதிகமாகிடுச்சு. அது எப்படி ஒரு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா அது நிச்சயமாக ரெக்கார்ட் ஆகிருக்குமே, பதிவு பண்ணப்பட்டிருக்குமே, அது ஏன் இல்லை அப்படின்னு உடனே அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பற்றி எரியது உள்ள. இதுவும் பேசுனது வந்து யாரோ ஒருவர் அல்ல, ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரி. சரி அப்படின்னு அவங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த கிழக்கு திசை நோக்கி படித்தவங்கள தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க படிப்பில், மற்ற இதெல்லாம் எடுத்துட்டாங்க இடிச்சிட்டாங்களாம் சொல்கிறாங்களே அப்படின்னா, அப்போ அவங்க ஆசிரியர்கள் சொன்னாங்க, தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறீங்க, இதெல்லாம் யாரோ ஒருத்தர் பேசுனா சந்தேகப்படலாம், பேசுகிறவர் வந்து ஒரு பொறுப்புள்ள மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி, அவங்களாம் அப்படி தரவுகள் இல்லாமல் ரெக்கார்டு டீட்டெயிலெலாம் இல்லாமல் பேச மாட்டாங்க, அதனால் அது நிச்சயமாக உண்மை இருக்கும் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லி போயிட்டு வாங்க ராஜான்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க.
இப்போ இந்த பசங்களுக்கு வந்து ஏன்னா சும்மாவே எதுவும்னாலும் கூகுளில் தட்டி நம்ம தேடுற பசங்க இல்லையா, அந்த ஜென்ரேஷன் இல்லையா, இவங்களுக்கு வந்து மூளை பரபரப்புறன்னு ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இந்த பக்கம் தகவல் இல்லை, இது உண்மையான தகவல் நம்பிக்கையான தகவல் இல்லை, இந்த பக்கம் இவங்களும் புத்தகம் புத்தகம் சொல்லி அனுப்புகிறாங்க, இது ஆதாரத்தோடு நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அந்த ப்ரொஃபஸர்களுக்கே மெயில் அனுப்புகிறாங்க. சார் இது மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு, கிழக்கு திசை நோக்கி இருந்த கட்டிடங்களில் தவிர மற்றதெல்லாம் இடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு விட்டுட்டாங்க. சரி எப்படியும் இதை வர பதில் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு விட்டால், ஆச்சரியம் என்னென்னா அடுத்த நாளே ரிப்ளை வந்துருச்சு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து. அந்த ரிப்ளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல இந்த தகவலே முழுக்க முழுக்க பொய், ஒன்று. இன்னொன்று, இங்கே வந்து கிழக்கு திசை பார்த்து அப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் எதுவுமே கிடையாது, ரெண்டு. மூணாவது, இங்கே இருக்கிற பழைய கட்டிடங்களை இடிச்சிட்டோன்னு சொல்கிறது பச்சை பொய். ஏன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பழமையான கட்டிடங்களை பாரம்பரிய சிறப்பு உள்ளது, பாரம்பரிய சின்னமாக நாங்கள் பத்திரப்படுத்தி பாதுகாப்போமே தவிர அப்படி ஒருபோதும் இடிக்கப்படவே இல்லை, யார் இந்த பச்சை பொய்யை இப்படி பரப்புனது அப்படின்னு ஒரு பதில் அனுப்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே அருணுக்கும் உஸ்தானுக்கும் வந்து ஒரே சந்தோஷம். என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வதந்தி இங்கிட்டு பரவிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம், அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லைன்றதை ஆதாரபூர்வமாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை நிரூபித்து பதில் சொல்லிடுச்சுன்றது சந்தோஷம் ஒரு பக்கம். உடனே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து அனுப்பிச்ச இந்த பதிலை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே அவங்க போய் சந்தேகம் கேட்டாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்கிட்ட போய் சார் யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து இது மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு காமிச்சோன்னு ஆசிரியர்களுக்கு அதிர்ச்சியும் சந்தோஷமும். ஏன்னா அவங்க சொன்னது இப்போ பொய்யாயிடுச்சு, அவங்க நம்பிக்கிட்டு இருந்த அந்த தகவலும் பொய்யாயிடுச்சு. இன்னொன்று, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் தேடி பிடிச்சி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்களே என்ற சந்தோஷத்தில் ரொம்ப மாணவர்களை பாராட்டி பெருமைப்படுத்திட்டாங்க. இதன் மூலமாக கல்வி அப்படின்றது இருக்குல்ல, இதுதான் இந்த இடத்துல தான் கல்வின்ற நெருப்பு இருக்குல்ல, அது எதனாலும் அணையாது, உண்மை என்னன்றதை அது கண்டுபிடிச்சே தீருன்றது இந்த சம்பவத்தில் தெரிய வருது. இதில் இன்னொரு விஷயந்தான், நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவர் அப்பயே சொல்லிட்டு போனது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. எவ்வளவு அறிவுபூர்வமாக இதையும் கேட்டு அவங்களும் ஒரு 1000 பேருக்கு பரப்பாமல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே இப்படி பண்ணிட்டாங்க, கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்தாதான் படிப்பு நல்லா வரும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கன்றதை ஆதாரபூர்வமாலாம் இல்லாமல் அள்ளி விடாமல் அப்படி ஒரு தகவலே போய் அதை சொன்னவரும் அதை அறியாமலே சொல்லியிருக்காருன்றதை ஆதாரபூர்வம் நிரூபித்தாங்க பாருங்கள் அந்த ரெண்டு மாணவர்கள். அந்த மாணவர்கள் தான் வள்ளுவருடைய இந்த குரலுக்கு உதாரணமாக விளங்குறாங்க. அதனால் சாக்ரடீஸ் சொன்ன மாதிரி தான், யார் சொன்னாலும் ஏன் எப்படி எதற்கு அப்படின்னு கேட்டால் உண்மை தன்னால் வரும். நன்றி நண்பர்களே. மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.